வணக்கம் நண்பர்களே, டெக் தமிழ் இன்ஃபோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஒரு கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஒருக்கா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸ்லாம் வந்து நிறைய நம்ம பேசுறதுனால இனி வர வீடியோஸில் வந்து நிறைய பேசுகிறதா இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, விஜயோட பர்த்டே பேனர் வந்து சிம்பிளாக உடனே சீக்கிரம் நம்ம எப்படி பேக்ரவுண்டோட ரெடி பண்ணுறோங்கிறதா நம்ம இனி பார்க்க போகிறோம். இனி வர போகிற சீரீஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஃப்ளக்ஸ் எப்படி நம்ம சிம்பிள் சிம்பிளாக ரெடி பண்ணலாம், இமேஜ் வச்சு எப்படி ரெடி பண்ணலாம், ஒரே பேக்ரவுண்டில் எப்படி ரெடி பண்ணலாம், கலர்ஃபுல் கலர் பேக்ரவுண்டில் எப்படி ரெடி பண்ணலாம், கிரேடியேஷன் பேக்ரவுண்டில் எப்படி ரெடி பண்ணலாம், ஷார்ப் பேனர் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இப்போ நம்மளுக்கு தேவை வந்து ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10x15 சைஸை வச்சுக்கலாங்களா. ஓகே, 300 ரெசல்யூஷனில் நான் ஆர்ஜிபியில் வச்சுருக்கேன். ப்ரிண்ட்டுக்கு போகும்போது சிஎம்ஐ கேட்கு நீங்கள் மாற்றிக்கணும். ஓகேங்களா, அது பற்றின வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா அதுவும் நான் போடுறேன். வீடியோ வேணால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் யாருமே பண்ணுறதில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு இமேஜை வந்து எனக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள். அனுப்பி வச்சிங்கன்னா அந்த இமேஜை எப்படி க்ரியேட் பண்ணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஓகேங்களா, நீங்கள் அனுப்பி வைக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் பேனர் ஏதாவது ஒரு டிசைன் இருந்துச்சு, இந்த டிசைன் எப்படி பண்ணுறது, இல்லை ஒரு ஆட் பேனர் இருந்ததுன்னா அந்த ஆட் பேனர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத கேட்டிங்கன்னா அந்த இமேஜ் என்னங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அது உங்களுக்கு பட்டு காமிப்பேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்குது, இதுக்கு வந்து நம்ம ஒரு எம்டி போட்டுக்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்குவோம். நீங்கள் என்ன பேனர் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதோடய இமேஜை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, நான் விஜயோட இந்த 4 இதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, இந்த 4 வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்குவோம். இந்த 4 நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓகே விஜயோடத ஒரு ஃபோட்டோவை நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, செட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து இது எதனால் அப்படின்னா, ஒன்று செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். விஜய் மக்கள் இயக்கம்ங்கிறதையும் காப்பி பண்ணி இங்கே வச்சுக்குவோம். அதை கொஞ்சம் நம்ம சீரியஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதுக்கெல்லாம் லாஸ்ட்டை நம்ம வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணுறோம். இப்போ வந்து ஃபாண்டுகளாக நம்ம எடுத்துக்கலாம், தங்க மகன். ஓகே, இந்த மாதிரி இமேஜஸ்லாம் நிறைய உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கிது. போய் ட்ரை பண்ணி டவுன்லோடு ஃப்ரீயாகவே தராங்க. போங்க, இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் நிறைய இருக்குது, போய் அவங்களுக்கும் நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், டவுன்லோட் பண்ண மாதிரியும் இருக்கும், நீங்கள் அந்த சேனலை சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். போய் பாருங்கள், அந்த சேனல்ஸ்லாம் நிறைய சேனல்ஸ் இருக்குது, அதில் போய் பாருங்கள். பார்த்துட்டு வேணுங்கிற இமேஜஸ் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல தங்க மகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகேங்களா, இதை எப்படி நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் தருவீங்க, ஒயிட் பேக்ரவுண்ட்லேயே விட்டுடலான்னுங்கிறீங்களா, நல்லா இருக்குது அப்படின்னு. ஓகே, நீங்கள் சொல்கிறது புரியுது, இருந்தாலும் பாருங்கள். இப்போ வந்து ஸ்வேஜஸை ஆன் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்வேஜஸில் இந்த கலர் ஒன்று எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. நீங்கள் பாருங்கள், சாஃப்ட் ஆன் ப்ரஷ்ஷு எடுத்துகிட்டு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு வேணால் நம்ம இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் போட்டுக்கலாங்களா. ஓகே, இருங்க, இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிங்க. நீங்கள் இந்த மார்க்கிட்டோவில் எடுத்துக்கோங்க. இதை பற்றின ரெக்டாங்குலர் மார்க்கிட்டோவை பற்றி வீடியோ வேணும்னா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதை போய் நம்ம வீடியோஸில் சர்ச் பண்ணுங்கள், பிளேலிஸ்ட்டில் சர்ச் பண்ணுங்கள், உள்ளே கண்டிப்பாக இருக்கும்.
இதை பற்றின வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இருங்க, கலர் டல்லாக இருக்குது, நம்ம வேறு கலர் போட்டுக்கலாம். இந்த கலர் நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ரைட், மக்கள் இயக்கம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேனர் ரெடி ஆயிடுச்சு, ஓகேங்களா? தங்க மகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சின்னதாக வைக்கிறதுனால வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஏதாவது இமேஜ், உங்கள் ஃபோட்டோஸ் ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணுறோம், கொண்டு போகிறோம், ஸ்பேஜஸ் ஆன் பண்ணுறோம், எல்லோ எடுத்துக்கிறோம், ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க, ஆன் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டு அவர் ஃபேஸில் என்ன இருக்குங்கிறத பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரியான பேக்ரவுண்டை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஒரு கலர்ஃபுல்லான பேக்ரவுண்டு ரெடி பண்ணலாம். இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம ஃபில்டரில் போய் பிளர் ஆப்ஷனில் போய் ஹசன் பிளர், ஹசைன் பிளர், ஓகேங்களா? எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல் டிஜிட்டல் பேக்ரவுண்டு இப்போ உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு, ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு ஹைட்ராப் எடுத்துக்கலாம், ஹைட்ராப் எடுத்துட்டு எடுத்து காப்பி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த காப்பி லேயரை கீழே வச்சு அதுக்கு ஒயிட்டை ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷார்ட்கட்டை பற்றின வீடியோ உங்களுக்கு வேணும்னு தெரிஞ்சதுன்னா, வேணும் எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஷார்ட்கட் பற்றினது எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோஸாக அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்படியே வச்சுக்கலாம், ஓகேங்களா? இது ரெண்டையுமே வந்து மெர்ஜ் பண்ணிட்டு ஒரு லைட்டாக ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கணும். சாரி, ட்ராப் ஷேடோ வந்து கொடுத்துக்கலாம், பார்க்க சூப்பராகவே இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து மல்டிபிள் காப்பி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்னது பண்ணிக்கோங்க, மல்டிபிள் காப்பீஸ் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? காப்பீஸ் தான் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எவ்வளோ காப்பி வேணுமோ அவ்வளோ காப்பீஸும் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த இமேஜ் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ இங்கே வேணாலும் ஒரு ஃபோட்டோ, இப்போ மன்ற தலைவர் ஃபோட்டோ, மாநில தலைவர் ஃபோட்டோ வச்சுருப்பீங்க, அந்த ஃபோட்டோஸும் வேணாலும் இங்கே வைக்கலாம், ஓகேங்களா?
மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரிலாம் செட் பண்ணிக்கலாம். லைட்டாக சின்னது பண்ணுறதுனா பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இப்போ ஒரு சிம்பிளான ஃப்ளக்ஸ் பேனர் ரெடி. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைக்கிட்டையெல்லாம் கொஞ்சம் எல்லோ கொடுத்தீங்கன்னாலும் நல்லாயிருக்கும். ஒரு நம்ம ஸ்வேஜஸில் ஒரு எல்லோ எடுத்துக்குவோம். ஓகேங்களா? சூப்பரான ஒரு பேக்ரவுண்டு ரெடி. இதே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக கொடுத்துக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பேனர் ரெடி. பிடிச்சிருக்குங்களா இந்த வீடியோ? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் எப்படி உங்களுக்கு வந்து பேனர்ஸை வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன் நண்பர்களே. இன்றைக்கி எங்கிட்ட இருக்கிற இமேஜை வச்சு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன மாதிரி பேனர் வேணும்னு சொல்லுங்கள், அது உங்களுக்கு பண்ணித்தரேன். ஓகேங்களா நண்பர்களே? ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.